Hi friends, welcome to the new lesson. இன்னைக்கு நம்ம இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 பார்க்கலாம். இந்த டாபிக் ஹிஸ்ட்ரிக்கும் பாலிட்டிக்கும் காமனான டாபிக். ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்டோட இயர் வந்து 1861. இதோட மெயின் எய்ம் என்னென்னா இந்தியன்ஸை வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க்கில் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்த்துடலாம். இந்தியனை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சர்க்கம்ஸ்டன்ஸ். ரெண்டாவது வந்து சென்ட்ரலைஸ் லா மேக்கிங் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப டிஃபெக்டிவாக இருந்தது. இந்த சென்ட்ரலைஸ் லா மேக்கிங் ப்ராசஸ் எப்போ வந்துச்சுன்னா சார்ட்டர் ஆக்ட் 1833 கீழே வரும். இது வந்து லோக்கல் கண்டிஷனை வந்து சூட்டபிளாக இல்லை, லோக்கல் நம்ம ரீஜனுக்கு வந்து சூட்டபிளாக இல்லாததுனால இது வந்து ரொம்ப டிஃபெக்டிவான லா மேக்கிங் ப்ராசஸாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து கவர்னர் ஜெனரல் கவுன்சில் வாஸ் ஓவர் பர்டன்ட். ஏன்னா பீப்புளோட ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் இந்தியன்ஸை வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க்கில் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 வந்து கொண்டு வந்தாங்க. ப்ரொவிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் வைஸ்ராயா, வைஸ்ராய் டு நாமினேட் சம் நான் அஃபிஷியல் மெம்பரை. ஸோ ஒரு கொஞ்சம் நான் அஃபிஷியல் மெம்பரை வந்து ஆட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் வைஸ்ராய் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்போ ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப ஓவர் பர்டன்டாக இருக்குது, கவர்னர் ஜென்ரலில் அவங்களோட கவுன்சில் வந்து ரொம்ப ஓவர் பர்டனாக இருக்கிறதுனால எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டைமாக 3 இந்தியன்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வந்து இருக்காங்க. யூஸ்வலாக எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் பிரிட்டிஷ் மட்டும் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த 1861 ஆக்டில் தான் ஃபஸ்ட்டு ஒரு 3 இந்தியன்ஸை ஆட் பண்ணுறாங்க இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் வைஸ்ராயில். அவங்க யார் பார்த்தா ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, சார் தினகர் ராவோ, இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணுறாங்க. ரெண்டாவது ப்ரொவிஷன் பாருங்கள், இந்தியன் ஃபஸ்ட்டு நாமினேட்டடாக. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னல இந்த 3 இந்தியன்ஸ், ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, சார் தினகர் ராவோ. மூணாவது பாயிண்ட் பாருங்கள், ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து இப்போ வந்து சம் ரீஜன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லெஜிஸ்லேட்டிவ் பவர் டு பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு வந்து கொடுத்தாங்க இந்த 1861 ஆக்ட் படி. லெஜிஸ்லேட்டிவ் பவர் டு பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி கொடுக்குறாங்க. ஸோ நியூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பெங்காலில் வந்து 1862 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸில் வந்து 1866, தென் பஞ்சாபில் 1897. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, அதுதான் தேர்ட் ப்ரொவிஷன். இது இயர் நீ வச்சுக்கோங்க, பாம்பே 1862, நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் 1866, பஞ்சாப் வந்து 1897. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். ஸோ போர்ட்ஃபோலியோங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு 1 or 2 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இன்சார்ஜ் வந்து அலாக்கேட் பண்ணுறது. ஃபஸ்ட் இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் 1859 லார்ட் கேனிங் கீழே வருது. ஆர்டினன்ஸ், ஆர்டினன்ஸ் அதாவது ஃபிஃப்த்து ப்ரொவிஷன் வந்து ஆர்டினன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா வைஸ்ராய் வந்து ஆர்டினன்ஸை வந்து டக்குன்னு இஷ்யூ பண்ணிக்கலாம், யாரோட கான்ஃபரன்ஸும் தேவையில்லை. அதாவது முன்னாடி வந்து எப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட கான்ஃபரன்ஸ் வந்து தேவைப்படும், பட் இப்போ வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருதுன்னா வைஸ்ராய் கேன் இஷ்யூ தி ஆர்டினன்ஸ் வித்தவுட் தி கான்ஃபரன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலர். ஸோ அது வந்து இந்த 1861 ஆக்டிக்கில் தான் வருது. நெக்ஸ்ட் வந்து நோ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ப்ரொவிஷனல் சப்ஜெக்டாக. செவன்த் வந்து பவர் ஆஃப் வைஸ்ராய். ஸோ இப்போ வைஸ்ராய்க்கு என்ன பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் வந்து பிரசிடென்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் இவரோட ஆப்சண்ட்டில். ஸோ இப்போ இவர் வந்து இவரோட இது ஆப்சன்ஸ் ஆகுது அப்படின்னு ஏதோ ஒரு எங்கேயோ போகிறாங்க, அந்த பொசிஷன் வந்து ஆப்சன்ஸில் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து ஒரு பிரசிடென்ட் வந்து இவரோட டியூட்டீஸ்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு பிரசிடெண்ட்டை வந்து நியமிக்கலாம். அதுக்கப்புறம் நியூ ப்ராவின்சஸை வந்து கிரியேட் பண்ணலாம், அந்த நியூ ப்ராவின்சஸ்க்கு லெஃப்டினன்ட் கவர்னரையும் அவர் வந்து நியமிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மெரிட் பார்த்துடலாம். ப்ராக்ரெசிவ் ஸ்டெப் டுவர்ட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் டிசென்ட்ரலைசேஷனாக. எப்படின்னா நிறைய இந்தியன்ஸை வந்து லெஜிஸ்லேஷனில் வந்து அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு ஒரு ஆரம்பமாக இருந்தது. டிமெரிட்னு பார்த்தீங்கன்னா நோ பவர் டு பவரே கிடையாது, ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸுக்கு பவரே கிடையாது, வெறும் பிரிட்டிஷ் அஃபிஷியல் மெம்பர்ஸ் மட்டும் தான் ப்ரீடாமினன்ட் பவரை வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஜஸ்ட் இந்த நம்ம இந்தியன்ஸ் வந்து இந்த கவுன்சிலில் இருந்தமே தவிர நமக்கு பெருசாக பவர் இல்லை அப்படிங்கிறது தான் டிமெரிட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு நியூ கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.